27/10/1982 அன்று சாவகச்சேரி போலீஸ் நிலையம் புலிகள் இயக்கத்தினரால் தாக்கப்பட்டது குறித்து முன்னர் விவரித்திருந்தேன். அத்தாக்குதலின் பின்னர் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருந்தது. சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தை மீண்டும் தாக்கும் திட்டத்தோடு டெலோ அமைப்பினர் தகவல் திரட்டி கொண்டிருந்தனர். அதே நேரம் இபிஆர்எல்எஃப் அமைப்பின் மக்கள் விடுதலை படையும் தகவல் திரட்டி கொண்டிருந்தது. ஏனைய அமைப்புகளை விட சாவகச்சேரியில் இபிஆர்எல்எஃப் அமைப்புத்தான் வேரூன்றி இருந்தது. அங்கிருந்து தனது முக்கிய உறுப்பினர்களையும் பெற்றிருந்தது. இபிஆர்எல்எஃப் அமைப்பினால் ஈழ வாலிபர் முன்னணி என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் வேலைகள் சாவகச்சேரியில் கூடுதலாக நடைபெற்று வந்தன. ஈழ வாலிப முன்னணிக்கு ரமேஷ் பொறுப்பாக இருந்தார். கிராமங்கள் தோறும் மக்கள் தொண்டர்படைகள் உருவாக்கப்படும் வேலைகளும் நடந்து வந்தன. தமிழரசு கட்சி காலத்திலிருந்தே அக்கட்சியின் கோட்டையாக விளங்கியது சாவகச்சேரி. பின்னர் கூட்டணியின் கோட்டையாக மாறியது. சாவகச்சேரியில் கூட்டணியின் செல்வாக்கை உடைப்பதில் இபிஆர்எல்எஃப் அமைப்பின் அரசியல் கருத்தரங்குகள் முக்கிய பாத்திரம் வகித்தமையை மறுக்க இயலாது. ரமேஷ், ஸ்ரீதரன், செல்லியன், டேவிட்சன் ஆகியோர் அரசியல் கருத்தரங்குகளில் கூட்டணியின் அரசியல் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வந்தனர். எனவே சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தை தாக்குவதற்கான அதிக சாதகம் இபிஆர்எல்எஃப் அமைப்புக்கே இருந்தது. போலீஸ் நிலையத்துக்குள் இருந்தும் பல தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கவும் செய்தன. ஆயினும் மாபெரும் தாக்குதல் என்னும் கனவு காரணமாக காரைநகர் கடற்படை முகாமில் இபிஆர்எல்எஃப் குறிவைத்து கொண்டிருந்தது. ஈட்டிக்கு போட்டி. தாக்குதல்கள் என்பவை எதிரிக்கு எதிராகவே என்றாலும் கூட தாக்குதல் நடவடிக்கைகளை வைத்து அந்த விளம்பரத்தால் முன்வரிசையில் வந்து விடுவதற்கான போட்டியும் இயக்கங்கள் மத்தியில் நிலவியது. புலிகள் சிறு சிறு தாக்குதல்களை நடத்துவதால் நாம் ஒரே அடியாக பெரியதொரு தாக்குதலை நடத்தி முடித்து விடலாம். அதன் விளைவாக தாம் முதலிடத்தில் வந்து புலிகள் உட்பட ஏனைய இயக்கங்களை பின்னால் தள்ளிவிடலாம் என்று இபிஆர்எல்எஃப் கணக்கு போட்டது. அந்த கணக்கு தப்பு கணக்கானதை கடந்த காணொளியில் பார்த்திருப்பீர்கள். டெலோவை பொறுத்தவரை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தை தாக்கும் திட்டத்தோடு ஒரு கௌரவ பிரச்சனையும் இருந்தது. ஏற்கனவே அதே போலீஸ் நிலையத்தை புலிகள் தாக்கியிருந்தார்கள் அல்லவா? எனவே தமது தாக்குதல் புலிகள் நடத்திய தாக்குதலை விட சிறப்பாக அமைய வேண்டுமென்று டெலோ திட்டமிட்டது. டெலோ தலைவராக இருந்த ஸ்ரீசபாரத்தினம் நேரடியாகவே தாக்குதலுக்கான தயாரிப்புகளை கவனிக்க தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணம் வந்திருந்தார். தாக்குதலை படம் பிடிக்க வீடியோ கேமராவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்தால் அதனை வைத்து வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களிடம் பெரிய அளவில் பிரச்சாரம் நடத்தலாம். நிதி திரட்டவும் நம்பிக்கை ஊட்டவும் வீடியோ ஆதாரம் உதவியாக இருக்கும் அல்லவா? 1980களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தமிழர்கள் பெரும்பாலானோர் தமிழ் இயக்கங்களில் இரண்டையே கூடுதலாக நம்பினார்கள். டெலோவும் புலிகள் அமைப்புமே அந்த இரண்டு இயக்கங்கள். இபிஆர்எல்எஃப், புளாட், ஈரோஸ் போன்ற அமைப்புகள் கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவை என்று ஒரு சாரார் முகஞ்சொலித்தார்கள். தாக்குதல்களை நடத்தாமல் தத்துவம் பேசிக் கொண்டிருப்பதாக இன்னும் ஒரு சாரார் அந்த அமைப்புகளை சுவாரஸ்யமில்லாமல் நோக்கினார்கள். துணிச்சலான பாய்ச்சல். 20/11/1984, அதாவது முதலாவது தாக்குதல் நடந்து சரியாக 2 வருடம் சென்ற பின்னர் மீண்டும் ஒரு தாக்குதலை சந்திக்கப் போவது தெரியாமல் அமைதியாக இருந்தது போலீஸ் நிலையம். தாக்குதல் பிரிவுகள் போலீஸ் நிலையத்தை நோக்கிச் சென்றன. போலீஸ் நிலையம் முன்பாக வாகனம் நின்றதும் அதிலிருந்து குதித்து சுட்டுக்கொண்டே முன்னேறினார் ஒரு போராளி. அவரது பெயர் நியூட்டன். யாழ்ப்பாணத்தில் கொழும்பு துறையைச் சேர்ந்தவர். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் படித்தவர். நியூட்டனுக்கு இயக்கப் பெயர் நிக்லஸ். நியூட்டன் பற்றி விளக்கமாக கூற காரணம், சாவகச்சேரி போலீஸ் நிலைய தாக்குதலின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அவர்தான். காவலரனில் இருந்த போலீசாரை நோக்கி சுட்டுக்கொண்டே சென்ற நியூட்டன் மீது போலீசார் திருப்பிச் சுட்டார்கள். முதலில் உள்ளே நுழைபவர் கொல்லப்படுவார் என்று தெரிந்தே நியூட்டன் செயலில் இறங்கினார். தற்கொலை படை உறுப்பினர் போலவே அவரது நடவடிக்கை அமைந்தது. நியூட்டனின் துணிச்சலான பாய்ச்சலால் போலீசார் திகைத்த நொடியில் ஏனையோர் உள்ளே புகுந்தனர். 50க்கும் மேற்பட்ட போலீசார் பலியானார்கள். அவர்களில் பலர் இஸ்ரேலியர்களால் பயிற்றப்பட்டவர்கள். ஆயுதங்களை கைப்பற்றி கொண்டு போலீஸ் நிலையத்தை குண்டு வைத்து தகர்த்தது டெலோ. யாழ்ப்பாணத்தில் அதுவரை நடந்த தாக்குதல்களில் மிகப்பெரிய வெற்றிகரமான தாக்குதல் அதுதான். டெலோ தலைவர் ஸ்ரீசபாரத்னம் தாக்குதல் நடைபெற்ற போது தானும் நேரடியாகவே பங்கு கொண்டிருந்தார். சாவகச்சேரி போலீஸ் நிலையம் தாக்கப்பட்ட செய்தி அறிந்து இராணுவ அணியொன்று விரைந்து வந்தது. அதனை எதிர்பார்த்து கைதடியில் காத்திருந்த டெலோவினர் தாக்குதல் நடத்தியதில் 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் பலியானார்கள்.
இத்தாக்குதல்கள் டெலோவின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக அமைந்தன. சாவகச்சேரி போலீஸ் நிலைய தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட வீடியோ பிரதிகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு பிரச்சாரமும் களைகட்டியது. தாக்குதலை வீடியோவில் கண்ட வெளிநாட்டு தமிழர்கள் பலர் சிலிர்த்து போனார்கள். டெலோவுக்கு தாராளமாக நிதி வழங்கினார்கள். முதன் முதலில் வீடியோவில் எடுக்கப்பட்டு காண்பிக்கப்பட்ட தாக்குதல் நடவடிக்கையும் அதுதான். அதேவேளை இபிஆர்எல்எஃப் அமைப்பால் தமிழ்நாட்டின் பல பாகங்களிலும் நடத்தப்பட்ட கண்காட்சி குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் போன்ற முக்கிய பகுதிகளில் அக்கண்காட்சி நடத்தப்பட்டது. இலங்கை சுதந்திரம் அடைந்தது முதல் 1983 வரை தொடர்ச்சியாக தமிழ் பேசும் மக்கள் மீது அவிழ்த்து விடப்பட்ட ஒடுக்குமுறைகள் ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. மிகுந்த முயற்சியோடு திரட்டப்பட்ட பத்திரிகை செய்திகள், புகைப்படங்கள் போன்றவை பெருமளவில் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. 1983 கலவரம் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளால் கொல்லப்பட்ட தமிழர்களது உடல்கள் கண்டதுண்டமாக கிடந்த காட்சிகள் புகைப்படங்களில் தெரிந்தன. இடையே ஒரு கடல் பிடித்தாலும் இதய உணர்வினால் ஒன்றுபட்ட மக்கள் அல்லவா தமிழக மக்கள். தானாடா விட்டாலும் தசையாடும் என்பார்களே, துடித்து போனார்கள். கண்காட்சியை பார்த்த தாய்மார்கள் விழிகளில் கண்ணீரோடும் நெஞ்சில் ஜேஆர் அரசு மீது கோபத்தோடும் திரும்பினார்கள். தாய்மார் மட்டுமல்ல, கண்காட்சியை காணச் சென்ற ஆண்களும் கதறி அழுதனர். நாங்களும் வருகிறோம் போராட, சேர்த்துக் கொள்வீர்களா என்று கேட்டனர் பலர். அக்கண்காட்சியை தனது கடின உழைப்பால் உருவாக்கியவர் டேவிட்சன். தமிழக ஓவியர் சேகர் டேவிட்சனுக்கு உதவியாக இருந்தார். ஈழ மாணவர் பொதுமன்றத்தின் நிர்வாக செயலாளராக இருந்த டேவிட்சனை படையினர் தேடினார்கள். அதனால் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் டேவிட்சன். தமிழ்நாட்டுக்கு சென்ற டேவிட்சன் ஈழமணி என்ற பெயரோடு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இபிஆர்எல்எஃப் அமைப்புக்குள் ஏற்பட்ட உள்பிரச்சனையில் டக்ளஸ் தேவானந்தா அணியோடு நின்ற டேவிட்சன் தற்போது வெளிநாடொன்றில் இருக்கிறார். சுவையான செய்தி. போராளி அமைப்புகளின் வளர்ச்சியால் அதிர்ச்சியுற்ற இலங்கை அரசு பல்வேறு பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டது. அவற்றில் சில வேடிக்கையானவை, வேறு சில அரசே ஏமாந்து போய் கடைசியில் கைகளை பிசைந்து கொண்டு நிற்க வைத்தவை. அதில் ஒன்றுதான் இப்போது நான் சொல்லப்போவது. பெல்ஜியம் நாட்டு விமான நிலையத்தில் இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அந்த செய்தி உடனடியாக இலங்கை அரசுக்கு கிடைத்துவிட்டது. டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம்தான் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை உடனடியாக கொழும்புக்கு கொண்டு வர பெல்ஜியம் அரசின் உதவி கோரப்படும் என்று அரசு தகவல் வெளியிட்டது. பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்டவர் ஸ்ரீ சபாரத்தினமா இல்லையா என்பதை உறுதி செய்ய அதிகாரிகள் குழுவொன்றையும் அரசு அனுப்பி வைத்தது. இப்படியெல்லாம் அமளியான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்த போது டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? சென்னையில் சாலி கிராமத்தில் இருந்த தமது அலுவலகத்தில் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். தமது தலைவர் கைது செய்யப்பட்டதாக அரசு பொய்ப்பிரச்சாரம் செய்து வருவதாக டெலோ கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.